ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா சுண்டக்காய் குழம்பு வந்து அரைச்சி ஊற்றி நல்லா கமகமன் ரெடி ஆகிட்டுருக்கு, கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், இது வந்து அகத்திக்கீரை கூட்டு. கொஞ்சமாக பருப்பு வச்சுக்கோங்க, பருப்புலேயே தக்காளி வேக வச்சு வச்சுக்கோங்க. சீரகம் போட்டு தாளித்து சின்ன வெங்காயம் பூண்டு நச்சு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு லைட்டாக கொதிக்க விட்டு கீரை அள்ளி போட்டு வேக வைங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பை தூக்கி கொட்டி கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டு இறக்கிடுங்க கீரையை. இந்த கீரை வேக கொஞ்சம் லேட்டாகும், அதனால் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வேகும்போது கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கசப்பெலாம் இருக்காது. செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போட்டு இறக்குனிங்கன்னா அகத்திக்கீரை கூட்டு ரெடி. அடுத்து வந்து நம்ம கிழங்கு, மரவள்ளி கிழங்கு செய்யலாம், பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, மரவள்ளி கிழங்கு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மரவள்ளி கிழங்கு மசாலா வந்து சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். இருக்கும் நல்லா மரவள்ளி கிழங்கை கட் பண்ணி வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மரவள்ளி கிழங்கு எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. இப்போ வந்து கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கட்டும், இதுக்கு வந்து கொஞ்சம் சால்ட் உப்பே போட்டுக்கலாம். ஆல்ரெடி கிழங்குல உப்பு கொடுத்து ரொம்ப போட்டுறாமல் நான் போட்டுட்டேன், பார்த்துக்கேன் சரியாக வந்துடும். இப்போ பாதி மல்லி தழை எடுத்து எண்ணெயிலே போட்டுருவோம், அப்போ தான் அந்த நல்லா மணமாக இருக்கும். இதே வெறும் மிளகா கிள்ளி போட்டு நல்லா செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டோட தக்காளி வச்சு அரைச்சிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து இந்த தக்காளி ரொம்ப கல் மாதிரி இருந்ததுனால அதை வச்சு அரைச்சிருக்கேன். இதை வதக்கிக்கிட்டு அதை தூக்கி அதை கொட்டி வதக்கும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் காயாக ரொம்ப கல் மாதிரி இருந்ததுனால நான் ஒரு அடி அடிச்சுக்கிட்டேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் லைட்டாக டேஸ்ட் பாருங்கள், காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் தான், இந்த மிளகாய் கொஞ்சம் காரம் இல்லை, அதனால் கொஞ்சம் லைட்டாக நான் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைஞ்சி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு எடுத்து அதில் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் இட்லி குண்டானில் மரவள்ளி கிழங்கு வேக வைங்க, அப்போ தான் ரொம்ப குழையாமல் நல்லா வரும். பாருங்கள், அவ்வளோதான். தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம், மல்லி தழை போட்டுக்கலாம். பாருங்கள், மரவள்ளி கிழங்கு மசாலா செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஒரு வெங்காயத்தை நல்லா நம்ம நைஸாக அடித்து வச்சுக்குவோம். கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம சுண்டைக்காயை போடுவோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெயில் சுண்டைக்காயை போடுவேன். நல்லா தட்டி போடுங்க, நல்லா வதங்கட்டும். இதுலேயே வெந்துடணும், ஏன்னா இது வந்து தயிர் பச்சடிக்கு நல்லா இதில் வெந்துச்சுன்னா வெந் வதங்கின அப்புறம் உங்களுக்கு ஆனது. இந்த பச்சடியோட ஹைலைட்டே இந்த பச்சை மிளகாய் தான். போட்டு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். ஒன்று பாதியமாக அரைச்சிக்கிட்டு இங்கே பாருங்கள், இது வதங்கட்டும் இன்னும் நல்லா. இதிலே வேகணும், இது பாருங்கள் கலர் மாறுதா, நல்லா மாறட்டும். இதை அரைச்சிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம சுண்டைக்காய் தனியாக எடுத்துக்கிட்டு அதே எண்ணெயிலே இப்போ தாளிச்சுடுவோம். வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இதில் சின்ன வெங்காயம் தான் போடணும். என்கிட்ட இல்லைனாலும் நான் பெரிய வெங்காயம் ஒன்று அரைச்சிருக்கேன், சின்ன வெங்காயமாக நிறையா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று பதிமா அடித்து போட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை ஒரு வதக்கத்தை ஒரு வதக்கி இருக்கிற எண்ணெயிலே, எண்ணெய் போடணுன்னு அவசியம் இல்லை, இருக்கிற எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். தயிரில் இந்த மாதிரி உப்பு போட்டு வச்சுக்கோங்க. இப்போனா இந்த கருவேப்பிலையும் மல்லித்தழையும் நம்ம இதை போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதையும் நல்லா வதக்குவோம்.
இதை மட்டும் நீங்கள் சாதத்துக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கை சாதமாக என்ன ஏதுன்னு தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயும் அதில் போடுவோம். அவ்வளோதான், பச்சடி ரெடி. இதை எடுத்து நல்லா வதக்கிட்டு ஒரு பெரட்டிட்டு தூக்கி தயிரில் கொட்டிடலாம். அவ்வளோதான், கொட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கொட்டியாச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.